ஏங்க, பிடிஆர் வந்து இப்ப அதாவது மதுரையில நடக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பிடிஆர் பேசுவாருன்னு ஒரு இது வந்திருக்கு ஒரு. ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பத்திரிகையில இருந்த பத்திரிக்கை மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, யார் யார் பேசுறாங்க என்னன்னு, அதுல இருந்தே எடுத்துட்டாங்களாம். ஏன் போர்டுல கூட அவர் பேர் இல்லையா? போர்டுல யார் பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு வைப்பாங்க பாருங்க, அதுல பிடிஆர் பேர் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு வந்து திமுக அரசாங்கம் ஒரு வன்மையான ஒரு அரசாங்கமா இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கணும். பிடிஆர் சொன்னது உண்மைதானே, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி தான் நடக்குதுன்னு அவர் சொன்னாரு, அதுல வந்து பொய்யான விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நடைமுறை. இன்னைக்கு அவங்க வந்து டிஎம்கே ஃபைல்ஸுக்கு அது ரொம்ப பொருத்தமா வந்தது, அதனால இப்ப அவரை வந்து ஏற்கனவே அவரை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணாங்க. அப்புறம் அவருக்கு அது வந்து உண்மையான குரல் தானான்னு செக் பண்ணாங்க, லேபுக்கு அனுப்புனாங்க, எல்லாத்துலேயுமே அது பிடிஆர் அப்படிங்கிறது தான் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து பிடிச்சிருக்க ஒரு நோய் மாதிரி இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கு, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பிடிஆர் உண்மையான ஒரு மனுஷனா இருந்தா, சொல்றாங்கல்ல பிடிஆர் அந்த பாரம்பரியத்துல வந்தவர், இந்த பாரம்பரியத்துல வந்தவர், உண்மையானவர், நேர்மையானவர், நல்ல மனுஷன், மதுரைக்காரன், இத்தனை அடமொழியும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம்? ஆமாங்க, நான் தான் பேசுனேன், எனக்கு வந்து தமிழ்நாடு மக்களோட கஷ்டம் மனசை கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா நான் நிதியமைச்சராக இருக்கனால அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னால் பார்க்க முடியல. நான் பேசுனேங்க, துணிஞ்சு அடிக்க வேண்டியதானே. அதை ஒன்றும் இல்லாமல் அவங்ககிட்ட போய்கிட்டு நான் பேசலை நான் பேசலை, அவங்க சட்டசபையில் வச்சு எல்லா அமைச்சர்களும் அசிங்கப்படுத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் ஸ்டாலின் வீடு ஒன்று ஆழ்வார்பேட்டையில் இருக்குது, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அங்கே வச்சு, இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். நேர்மையான ஒரு மனிதனாக இருந்தால், அது எதிரி நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மைன்னு பேசுகிறான் பார்த்தீங்களா, அங்கே அவனுக்கு ஆள் சேர ஆரம்பிக்கும், மக்கள் கூட்டம் வரும். அதை பிடிஆர் பண்ணலை. எதுக்காக இந்த இது இன்னொடைய அதில் வந்து நிதியமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படியா? உன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னை யாரும் நிதியமைச்சராகவே ஏற்றுக்கல. அவன் சம்பாதிச்சு அவன் வீட்டில் கொண்டு போகிறான், எதுக்கு நிதியமைச்சர் பதவி? சும்மா அறிக்கை வரல இருக்கா? அதனால் இவரும் நல்லவர் இல்லைங்கிறது தான் எங்களுடைய இது.